Hi students, welcome to Divya Maths. Exercise 2.8, second sum. கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக. Write the following numbers in decimal form. இதில் first subdivision பண்ண போகிறோம். இங்கே வந்து scientific notationல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம decimal formக்கு convert பண்ணணும். 3.459 × 10^6 அப்படின்னு இருக்கு. இங்கே பவர் 6 வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் இல்லாமலே நம்மளால் எழுத முடியும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு பாருங்கள், 1, 2, 3 த்ரீ டிஜிட்ஸ் இருக்குல்ல, அந்த த்ரீயுமே நம்ம பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்னா, அந்த த்ரீ இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த 4, 5, 9 இந்த மூணு டிஜிட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு பவரில் வந்து 6 இருக்குல்ல, நம்ம 3 தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இன்னும் 3 நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே நம்பர்ஸ் இல்லாதனால 3 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு நம்ம 6 டிஜிட் கொண்டு வரணும். 3 டிஜிட் தான் அங்கே இருந்துச்சு, இன்னும் 3 டிஜிட் இல்லை, நம்ம அதனால் 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதோட ஆன்சர் 34,59,000 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 5.678 × 10^4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5.678 × 10^4 ஓகே, இங்கேயும் அதே தான், பவர் வந்து பாசிட்டிவாக தானே இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டே வைக்க தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 டெசிமல் போர்ஷனில் இருக்கிற இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 5 பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா 5,678. நம்ம 3 நம்பர்ஸ் தான் இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம், பட் இங்கே பவர் 4 இருக்குல்ல. ஸோ இன்னொரு நம்பரும் நம்ம கொண்டுட்டு வரலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ டோட்டலாக ஆல்ரெடி ஒரு 3 நம்பர் இல்லாத நம்பருக்காக 0 சேர்த்துருக்கோம். ஸோ 56,780 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், 1.00005 × 10^-5. இங்கே வந்து 10^-5 அப்படின்னு பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இங்கே இருக்கிற அந்த ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிடணும், ஷிஃப்ட் பண்ணிடணும். அப்போ இது வந்து ஒரு ஹோல் நம்பர் இருக்காது, டெசிமல் நம்பராக தான் ஆன்சர் வரும். ஸோ நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 இருக்குது பார்த்திங்களா, இந்த 1 இங்கே ரைட் சைடு மூவ் பண்ணிடணும். அப்போது 1 இங்கே வந்துடும். மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, 0005 இதை அப்படியே எழுதிக்கலாம். பட் நம்ம எத்தனை நம்பரை இந்த சைடு மூவ் பண்ணியிருக்கணும் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு அப்படின்னா, 5 நம்பர்ஸ் நம்ம மூவ் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த 1 ஒரு நம்பர் தான் மூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த 1 முன்னாடி இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு 4 0 ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 0 பாயிண்ட் ஓகே. இப்போ மொத்தமாக டோட்டலாக பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு வந்து நமக்கு 5 டிஜிட்ஸ் வந்துருச்சு, அங்கே 1 மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் 0.00001000005. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், 2.53009 × 10^-7. இந்த சம்மில் 10^-7 பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட் வச்சு தான் இதுக்கு ஆன்சர் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஹோல் பார்ட் பவரில் நெகட்டிவ் இருந்தால் இந்த ஹோல் பார்ட் டெசிமல் போர்ஷனுக்கு போகணும். பவர் பாசிட்டிவாக இருந்தால் டெசிமல் போர்ஷனில் இருக்கிறது ஹோல் நம்பருக்கு இந்த சைடு இந்த பக்கம் வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு வந்து இந்த ஹோல் பார்ட்டை கொண்டுட்டு போகணும். ஹோல் பார்ட் இப்போ டெசிமல் பார்ட்டுக்கு போகணும். இங்கே ஒரு நம்பர் தான் 2 ஹோல் பார்ட்டில் இருக்குது, அது டெசிமல் போர்ஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 2 அங்கே போனதுக்கப்புறம் மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் இருக்கும், 5, 3, 0, 0, 0, 9 அப்படின்னு இருக்கும். பட் டோட்டலாக நம்ம 7 டிஜிட் இங்கே கொண்டு வந்திருக்கோம், நம்ம 1 டிஜிட் 2 மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ 6 0 ஆட் பண்ணுறோம், டோட்டலாக 7 ஆயிரும். 2, 3, 4, 5, 6 6 0 முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 பாயிண்ட் அப்படின்னு எழுதிட்டோம். இதோட ஆன்சர் 0.00000025300009. தேங்க்யூ.